நாடும் நம்ம மக்களும் போற்றக்கூடிய ஒரு மூன்று மாபெரும் தலைவர்களை பற்றி தான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணி கிழிச்சு எடுக்க போகிறோம். அந்த மூணு பேர் யார் அப்படின்னு கேட்டால், ஒன்று கல்யாணராமன் சொல்லிட்டு இந்த போட்டிருக்கக்கூடிய சால்வையெல்லாம் அவுந்து உளுந்து அப்படியே வந்து நீட்டாக வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் மேலாடையே இல்லாமல் பேசின்னு இருப்பா அவர். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பீஸ் வந்து புதுசாக ஒன்று சிக்கியிருக்கு, யாருன்னா பிரமிட் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் எதுக்கு நடராஜரோட பேரெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரில. வந்து கைபர் போனன் கடவாய் வழியாக வந்த ஆடு மேய்ப்பவன், இல்லை மாடு மேய்ப்பவன், குடும்பி வைப்பவன் அப்படின்னு வச்சுருந்தாவது சரியாக வந்திருக்கும். ஆனால் அவர் அந்த பேரை வந்து எங்கிட்டிருந்தோ சொருக்கி ஆட்டை போட்டிருக்காரு. எப்படி வரலாறு ஆட்டை போடுவாங்களோ அது மாதிரி. இன்னொருத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கி. அந்த பாஸ்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டைத்தொறையில் தபேலா வசிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த எல்லாம் காமெடியாக நினச்சிட்டு இருந்தான், ஆனால் அதெல்லாம் சீரியஸாகி இன்றைக்கி என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன். சன் டிவி வாசலில் வந்து ஒரே ஒரு எபிசோடுக்காக வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஐயோ அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவனுக்கு பூரா வணக்கம் சொல்லிகிட்டு இருப்பாப்புல. இப்போ என்னடானா வந்து நாங்கள்லாம் வந்து பிரெயினில் வந்து அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அலட்டிக்கிறாப்புல. பீச்சில் வந்து வாக்கிங் போகிறதா நினச்சிக்கிட்டு போவாப்பில்ல. யாராவது வந்து ஆட்டோகிராஃப் வந்து கேட்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டே போவாப்பில்ல. இந்த கதையெல்லாம் அவர் நமக்கிட்டே சொல்லியிருக்காரு, அது வேறு விஷயம். இப்போ என்னென்னா அதெல்லாம் வந்து சீனை போட்டுக்கிட்டு என்னென்னமோ வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்காப்புல. சரி, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மூணு பேர் தானே பிரசாத் சொன்ன, நாலாவது ஆள் யார் அப்படின்னு கேட்டால் அது இலவச இணைப்பு. எப்படின்னா எப்பயுமே இந்த கோஷ்டிகள் எல்லாமே எது தரப்புல இருந்து தான் கத்தும், நாங்கள்லாம் புத்திசாலிக கற்பூர புத்தி அப்படின்னு. இவங்க என்னடான்னா நம்ம பக்கமே வந்துட்டு வந்து அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிறாங்களாம். அதுவும் எப்படி, அவங்களோட லாங்குவேஜை நம்மக்கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து தோழர்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்ம ஊர் முட்டா பயில்களை என்ன சொல்கிறது, வந்து எப்படி இருந்தாலும் பல்லிழிக்கக்கூடிய கூட்டம் தானே நம்ம. அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தந்தங்கிறத என்றைக்கு நம்ம மறந்துடக்கூடாது. தோழர் ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இவங்க. அவங்க அப்பா அம்மா பேர் வச்ச பேர் வந்து ஸ்ரீவித்யா, ஸ்ரீவித்யா வருதுங்க. அப்போது நாலாவது அந்த இலவச இணைப்பு வேற வந்து மாட்டியிருக்காங்க. சரி, அப்படியே வந்து வரிசையாக பார்ப்போமா. இப்போ இந்த கல்யாணராமன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷால் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை. அது ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பின்னுவாப்பில். வந்து நான் வந்து நாடார் பையன் வந்தான், வந்து அடுத்த ஜென்மத்திலையாவது நான் வந்து பிராமினாக பிறக்கணும் அப்படின்னா, வேணாண்டா நீ நாடாராகவே இருந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன், ஏன் சாமி அப்படி சொல்கிறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். இல்லைடா, நீ வந்து பிராமினாக பிறந்தால் பாவமே பண்ண முடியாது, நீ நாடாராக இருந்தால் தான் பிராமன் பாவம்லாம் பண்ண முடியும், அதுக்கு உனக்கு தகுதி இருக்குடா, எங்களுக்கு அந்த தகுதி இல்லைடா அப்படின்னு. எப்படி அதில் கூட தன்னை சுப்ரீமாக வந்து காமிச்சுப்பாங்களாம். தட்டில் பிச்சையை எடுத்து சாப்பிடக்கூடிய எச்சக்கலை நாய்க்கு என்ன சவுடாள் பாருங்க. அப்போது இந்த எச்சக்கலைக்கு இவ்வளோ சவுடாளுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம நண்பர்கள் எல்லாமே கிழிச்சு தொங்க விட்டாங்க. அப்படி ஷாலு கீழே விழுகிறது கூட தெரியாமல், தன்னுடைய மேலாடை வந்து அவிழ்ந்து விழுகிறது கூட தெரியாமல், கல்யாணராமன் போட்ட ஆட்டம் அப்படிங்கிறது இன்னமும் சோசியல் மீடியாவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. பேரப்பாதிய கல்யாணராமன் இது எத்தனை கல்யாணம் பண்ணாப்புலையோ யாருக்கு தெரியும். இப்படி தன்னை வந்து யார் அப்படிங்கிறது தெரியாமல், தான் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியாமல், ஜெர்மன் ரேஸ் அப்படிங்கிறது தெரியாமல், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒண்ட வந்த பெடாரி ஊர் பெடாரியை விரத்த கதையாக நம்மளை எல்லாம் துரத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கமாக. இன்னொரு பக்கம் யாருன்னு பார்த்தா, இன்றைக்கி ஒரு பீஸ் புதுசாக ஒன்று மாட்டியிருக்கு. இந்த பீஸோட பேர் வந்து பிரமிட் நடராஜன். அந்த நபரெல்லாம் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, அவரெல்லாம் வந்து நீங்கள் டிவியில் நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க. குணச்சித்திரணமான ஒரு நடிகர் அப்படின்னு என்ன சொல்கிறாப்புல. அவரெல்லாம் பார்க்கும்போது வந்து சரி, இவரெல்லாம் வந்து பாப்பாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆள் கொஞ்சம் கருப்பாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, கலப்பு எங்கேயோ வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலப்பே வந்து பார்த்திங்கன்னா என்ன வாய் பேசுது தெரியுமா, அது இன்றைக்கி என்ன பேசியிருக்குன்னா, அந்த பீஸு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குது நமக்கு, எல்லாருமே வந்து பிராமினாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எப்படி அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா பிராமினாக பிறக்கணும்னு ஆசை, பாவப்பட்ட ஒரு ஜீன்னா அது உலகத்துலேயே நீங்கள் தானப்பா
அப்படிப்பட்ட உங்களை மாதிரி பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கூட்டம் இந்த தமிழர் கூட்டமா? இந்த கேள்வியை வந்து மக்கள்கிட்ட பார்த்து கேட்கணும். ஆனால் நம்ம பயலுக்கு முட்டா பயலுங்க, எங்கிருந்தாலும் அங்கே தான் போய் விழுவோம் அப்படிங்கிறது வேறு விஷயம். அப்போது க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆளாம். மூளை வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது இவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கான். வெயிட் அதிகமாக இருக்கடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எங்களுக்கு அளவு அதிகமாக அதே மாதிரி அளவு தான் அப்படின்னு. அப்புறம் ஏன்டா நீங்கள் உங்களை பெரியாருன்னு சொல்லிக்கிறீங்க? அப்போ தானடா சோத்துக்கு வந்து வயிறு வளைக்க முடியும், பெரிய வயிறாக வச்சு பிழைக்க முடியும். அப்போ தானே நீங்கள் கொடுக்குற காசில் பிச்சை எடுத்து சாப்பிட முடியும். நாங்கள் உங்கள் வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டு துக்க நிகழ்வாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து கலந்துக்க முடியும். அப்போ உங்களை சுரண்டி பிழைச்சாதானடா நாங்கள் வாழ முடியும், எங்களுக்கு தான் உழைக்க தெரியாதடா அப்படின்னு அவங்க புலம்புறதுலாம் நம்ம காதில் கேட்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கணுமா இல்லையா? அப்போது என்ன சொல்கிறாங்க, பிராமினா பிறக்கிறதுக்கு ஏங்குறாங்களாம். எப்படி ஏங்குறாங்க? உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அழுதோம், நாங்கள் பிராமினா பிறக்கணும்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் அழுதோம். இப்படிப்பட்ட ஒரு அவன் புத்திக்குள்ளே அப்போ என்னத்தெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ அவன் அவன் வேலையை பார்த்து அவன் உழைச்சி பிழைக்கிறான். இந்த உழைச்சி பிழைக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஈனப்பயலுக இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஒன்றாச்சா ரெண்டாச்சா? யார்? பிரமீத் நடராஜன். இவங்கெல்லாம் வந்து நம்ம டிவியில் வந்து நம்ம பார்க்குறோம், தியேட்டரில் போய் பார்க்குறோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்க சீலர்களாகவும், டைரக்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனக்கு நடிக்கவே தெரியலைனாலும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இன்னும் எதையோ வந்து பிடிச்சி மேலே வந்துடுறாங்க, ரைட்டா? அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரே கட்ஸுங்கிறது எது அப்படின்னா, கூட கும்பிடு போடக்கூடிய பழக்கம், வளைந்து கொடுக்கக்கூடிய பண்பு, நாணல் மாதிரி வாழக்கூடியவங்க. அவங்க இந்த பக்கமும் சாய்வாங்க, அந்த பக்கமும் சாய்ப்பாங்க. அப்படி ஒரு நபர் தான் இவங்க ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை திராவிடன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திக்கிறது. எப்படி 2016 தான் வந்து அவங்க பெரியாருடைய புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்களாம், அதுக்கு முன்னாடி பெரியாரை பற்றி எதுவுமே தெரியாதான். அவங்களும் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறதையும் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் பிராமண சமூகத்தை எதிர்க்கிற மாதிரி வந்துட்டு ஹலோ ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பேசி, அதுக்கப்புறம் அப்படியே நெகட்டிவ் கமெண்டில் ஆரம்பித்து அப்படியே வந்து தோழர் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்காங்க. தோழருங்கிற பேர் எவ்வளோ உயர்வான பேர்! நம்ம பயிர்களே தூக்கி அந்த வார்த்தையை தூக்கி அங்கே கொடுக்குறீங்களடா. முட்டா பொம்பளை புள்ள வந்து பேசிச்சு அப்படின்னா வந்து எல்லா வார்த்தையுமே தூக்கி கொடுத்துருது. சரி ரைட்டு, அந்த நம்மளால் முடிஞ்சது அது ஒன்று தானே, அதனால் அது வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவன் பிழைக்கிறதுக்கு என்னென்ன வேலைலாம் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் வந்து யூடியூப்பில் வந்து காமெடி பண்ணுறாங்க, அவன் ஒரு பக்கம் பிழைச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளோ காலமாக வந்து நம்மளை இது பண்ணிகிட்டு இருந்தாங்கங்கிறது தான் இவ்வளோ காலமாக சொல்லி சொல்லி இவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். டே கூடவே இருந்து கரு வருத்துருவாங்கடா, அவங்களோட பார்த்து கவனமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்கள தள்ளியே வைங்கடா, நம்மளை அவங்க தள்ளி வச்சாங்க, இப்போ நம்ம அவங்க தள்ளி வைப்போம் அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த குரூப்பில் இருந்து இந்த குரூப்புக்கு வந்தால் கூட அவன் மொழியை மட்டும் விட மாட்டேங்குது பாரு. அந்த பொம்பளை அந்த லாங்குவேஜில் தான் அவங்க பேசுவாங்க. சொல்லுங்க திம்பேல், சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அப்படியா? ஆனால் டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்தினாலையும் அவங்க திராவிட அந்த நட்பு பேரவை புதுசாக என்னமோ ஒரு கட்சியெலாம் ஆரம்பிக்கிறாங்கப்பா. அந்த கழகத்திலலாம் இருக்காங்க. கேட்டால் சுபவீர வாண்டியன்லாம் எனக்கு தெரியும், அவருடைய கொள்கையால் நான் நிற்கப்பட்டேன். மீசை பெருசாக இருந்துச்சுன்னா வந்து என்னன்னாலும் பேசுகிறது அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு. அவர் தனக்கு தோன்றதை பேசுவார், இவங்க அவங்களுக்கு தோன்றதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நமக்கு என்ன நெருடலாக இருக்குது அப்படின்னா, ஒரு இனம் உனைய டோட்டலாக எதிர்த்துருச்சு அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து சாதியே பேசலை நம்ம, நல்லா கேட்டுக்கணும் வந்து. ஏன்னா இவங்க சாதி பெருமை பேசினாங்கன்னா அவங்கள வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணணும். இங்கே பிராமின் அப்படிங்கிறது சாதியே கிடையாது, அது ஒரு ரேஸ், அது ஜெர்மன்லேருந்து வந்த ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளருமாக இருக்கக்கூடிய டோனி வந்து ஏற்கனவே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அது இந்து பத்திரிகையிலலாம் வந்திருக்கு, ரைட்டா? அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆதாரங்களெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒரு இனத்தை தான் ட்ரேஸ் பண்ணுறோம், ஒரு இனத்தை தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அந்த பாப்பா அப்படிங்கிற அந்த இனம் தமிழன் அப்படிங்கிற அந்த இனத்தை கேவலப்படுத்துது, நமக்குள்ளேயே கலந்து நம்மளை அசிங்கப்படுத்துது, நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கெடுக்குது. இப்படி ஒரு கெட்ட குடியாக இருக்கக்கூடிய அந்த இனத்தை மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஏற்கவே முடியாத ஒன்று. என்னப்பா சமத்துவங்கிறீங்க, பொது உடைமைங்கிறீங்க, அப்போ வந்து இந்த பேர் என்ன, பிரமீட் நடராஜன், பாஸ்கி,
ஒரு மண்ணா ஒரு மொட்டை தலையாக இருந்தால் சேர்த்துக்க மாட்டிங்களா, நீ இந்த மொட்டை தலையாக இருக்க உன்னையெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கலையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் உங்களுக்காக பேசுகிறவேன், அவன் வந்து அவனுக்காக பேசுகிறவன் அப்படிங்கிறதையாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே பெரிய சந்தோஷம்தான். அப்படி புரியலை அப்படின்னா தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா விவாதம் நடத்தி தான் ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியும். இவங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வக்கர புத்தியோடையே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து பாஸ்கிலாம் வந்து ஒரு காமெடியனாக நம்ம அறியப்பட்ட ஒரு நபர் தான். ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளோ வக்கரத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து தெரிஞ்சு லாஸ்ட்டில் வந்து என்ன பேசுகிறாரு, நம்ம வந்து பாமைனா சுப்ரீம் கம்யூனிட்டி அப்படின்னு பண்ணுறது காமெடி, அடுத்தவன்ட்டு அடி வாங்குற கேரக்டரு. ஆனால் அது பண்ணும்போதே கூட காசுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு அடுத்து நீ பேசும்போது எப்படி பேசுகிற சுப்ரீம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள. அப்போது எந்த இடத்துல உங்களுக்குள்ளே புத்திக்குள்ளே அது போய் உக்காந்துருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ என்னத்தை சொல்லி வளர்ப்பேன், எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும்டா டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லி வளர்ப்போம். நீ என்ன பண்ணுற, இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி அவன் மேலே உட்காந்து குதிரை சவாரி செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே உங்கள் நினப்பாக இருக்கு. இந்த நினப்பை விட்டுட்டு நீங்கள் என்றைக்கு வெளியில் வர்றீங்களோ அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைனா நம்ம நண்பர்கள்லாம் என்னை பார்த்து கேட்கலாம், நீங்கள் வந்து அப்போ திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறீங்களா அப்படின்னு. நம்ம இனத்தை பற்றி பெருமை வந்து நமக்கு இருக்குது, அது திராவிடமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி. நீங்கள்லாம் தமிழ அப்படின்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களாக இருக்கட்டும், கேரளாவில் இருக்கக்கூடிய கன்னடா மக்களாக இருக்கட்டும், இப்படி நம்ம ஒரு திராவிடம்னா நம்ம பல்கி பெருகி இருக்கோம். அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இந்த மண்ணில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ரேஸ், அது வந்து ஜெர்மன்லேருந்து இறக்குமதியான ரேஸ், அந்த ரேஸ் நம்ம கூட ஒட்டவே ஒட்டாது. அப்போது இன்றைக்கி வந்து அவங்க தோழர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இன்றைக்கி டிஎம்கேவை வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய தோழர் ஆயிடுவாங்களா? இதை மக்கள் யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஸ்ரீவித்யா அப்படிங்கிற கேரக்டரை டிஎம்கே விமர்சிச்சுட்டாங்கிறதுனாலயே அவங்க தோழர் ஆக்கிடுவீங்களா? இது எவ்வளோ பெரிய அசிங்கண்டா முட்டாப்பை இல்லைல்ல. அவங்க வந்து அவங்க பொழைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இனத்துக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திட்ட வேண்டிய இடத்துல திட்டிட்டு தடவி கொடுக்க வேண்டிய இடத்துல தண்ணீட்டை தடவி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் இன்றைக்கி ஒருத்தர் ஏடிஎம்கேயில் இருக்கான், நாளைக்கு டிஎம்கேக்கு மாறுவான், டிஎம்கேயில் இருக்க ஏடிஎம்கே மாறுவான், அவன் அரசியல் கட்சி தலைவர், அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. அப்போது யார் ஆளுங்க அதுலேயும் பாரு, யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக பேசுறது, யார் இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக பேசுறது. இப்படி வந்து தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய குலப்பெருமையையும் தூக்கி சுமக்கக்கூடியவங்கள நம்ம தமிழர்கள் தோழருங்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரொம்ப பண்பாடு உள்ளவங்கங்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னடானா அவங்க சைவம் சாப்பிட்றாங்க, அவங்க பெரிய உயர்ந்தவங்கங்கிறாங்க, ஐயோ அவங்கெல்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க அப்போ இன்னும் கிரேட் அப்படிங்கிறீங்க. எங்கடா போய் முட்டுறது உங்களை, எப்படியோ போய் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டுங்கிற கதையாக தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம டயலாக் சொல்லி முடிக்க விரும்பலை, நாளைக்கு பார்க்கலாம்.